35:3 ஏசாயா 35:3 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வித்து வழிநடத்துகிறவரே, இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தர்களுக்கு கொடுக்கிற இந்த பெரிய கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே பலவிதமான கவலைகளோடும் பலவிதமான பாரங்களோடும் போராட்டங்களோடும் இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் பேர் உண்டு. வயதாகிறதுனாலும் மனதில் இருக்கக்கூடிய பலவீனத்தாலும் பலவிதமான போராட்டங்களாலும் தங்கள் கைகள் தளர்ந்து போனதைப் போலவும் தங்கள் முழங்கால்கள் நிற்பதற்கு பலனற்றவைகளைப் போலவும் உணர்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை எல்லாம் நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றும் திடப்படுத்த வேண்டும் என்றும் எங்களுக்கு நீர் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, இது கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. இருக்கிற மனிதர்களுடைய மனதை தளரச் செய்வதும் அவர்களை வேதனைப்படுத்துவதும் அவர்களை கண்ணீருக்குள் தள்ளுவதற்கும் அல்ல சுவாமி. நாங்கள் பலப்படுத்துவதற்கும் திடப்படுத்துவதற்கும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற குறுகிய வாழ்க்கையிலே எங்களை தினமும் தம்முடைய வசனத்தை கொண்டு பலப்படுத்துகிறார். தினமும் எங்களை ஆட்டி தேட்டுகிறார். தினமும் எங்களை பராமரிக்கிறார். தினமும் எங்களை வழிநடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பனாக இருக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் விடுகிறார். எங்கள் சரீரத்துக்கும் மாத்திரமல்ல, எங்கள் ஆத்மாவுக்கும் வேலை தருகிறார். கர்த்தாவே, இப்படிப்பட்ட நல்ல கடவுளாக நீர் இருக்கிறதுனாலே இந்த அருமையான ஏசாயா தீர்க்கதரிசியின் மொழியாக சொல்லுகிற வார்த்தைகளே, யார் யாரோட கைகள் எல்லாம் தளர்ந்து போனதை போல இருக்கிறதோ, யார் யாரெல்லாம் பலகீனமாய் உணர்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அதிக சோர்வடைந்திருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் திடப்படுத்துங்கள் என்றும், யாருடைய முழங்கால்கள் எல்லாம் தள்ளாடி கொண்டிருக்கின்றனவோ, யார் யாரெல்லாம் செய்ய முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் பலப்படுத்துங்கள் என்றும் கட்டளை கொடுக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வசனம் அப்படிப்பட்ட பலத்தை தரக்கூடியது. கலங்கி நிற்கிற மக்களை ஆற்றி தேற்றக்கூடியது. வல்லமையானது, மேன்மையானது, கிருபையானது. நாங்கள் எங்களை நம்பி அல்ல சுவாமி, உம்மை நம்பி போக நாங்கள் அழைக்கப்படுகிறோம். பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் அண்டையில் போகிற சமயத்திலே சுவாமி, பிறவியிலே இருந்து நடக்க முடியாமல் இருந்தவனை பார்த்து அவர்கள் சொன்ன வாயின் வார்த்தைகள் கரத்தில் இருந்த பலனாய் மாறி அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொள்ள செய்தன சுவாமி. அதே கிருபையை நாங்களும் உணர கிருபை தாரோம். கர்த்தரை நம்பி, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தருடைய திடமான பலனை நாங்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாய் அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரோம். எங்களிடத்தில் காணப்படுகிற அவிசுவாசத்தை எடுத்து போட்டாலும், நான் சொல்லி இது நடக்குமா, நான் சொல்லி இதெல்லாம் மாறுமா, எனக்கு அப்படி பலன் உண்டா என்று நாங்கள் சந்தேகப்படும் பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் வாயிலிருந்து உனக்கு பலன் அருளுவேன், நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நீ போய் சொல், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறீர். ஆண்டவர், இந்த கிருபையான வார்த்தையை நம்பி விசுவாசித்து நாங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை டிக்ளேர் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த விசேஷ காலை பொழுதிலும் சுவாமி, நாங்கள் கையேட்டுக்கொள்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வைத்து கொடுத்துடல வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். உலகத்திலே பல வகையான போராட்டங்களோடும் பல வகையான கவலைகளோடும் பல வகையான பாரங்களோடும் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கர்த்தரனோடு இருக்கிறார். கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரனை வழிநடத்துவார். கர்த்தரனை பாதுகாப்பார் என்று நாங்கள் போய் உறுதியாகி சொல்ல கிருபை தாரும். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள், பலவிதமான வியாதி விக்கிரங்களினாலே சூழப்பட்டிருக்கிறவர்கள், பல இக்கட்டுகளை சந்திக்கிறவர்கள், பல வகையான துன்பங்களில் அகப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் நாங்கள் விடுவிக்கவும் அவர்கள் கைகளை பலப்படுத்தவும் திறப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நான் தண்ணீருக்குள் முழுகி போகிறேனே என்ற பொழுது பேதுருவின் கையை பிடித்து, அவிசுவாசியாயிரு, விசுவாசியாயிரு என்று சொல்லி, பயப்படாது என்று சொல்லி திறப்படுத்தினரே சுவாமி. அவ்வண்ணமே தண்ணீருக்குள் முழுகுகிறது போல காணப்படுகிற எல்லாரையும் நாங்கள் பலப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, இந்த விசேஷத்த நாளிலும் சுவாமி, எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், எங்களுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். கர்த்தர், எங்களை பரிபூர்ணமாய் மனப்பூர்வமாய் மன்னிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை ஆலயங்கள் திறக்கப்பட்டிருந்தால் நேற்றைக்கு நாங்கள் எல்லாரும் திருவிருந்து ஆராதனை நடத்தியிருப்போம், அநேகர் கலந்திருப்பார்கள், மனதுக்குள்ளே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு
சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு இருந்திருக்கும் சுவாமி. ஆனால் உண்மையாலுமே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறோமா, பழைய பாவங்களை விட்டு விடுகிறோமா, பழைய அக்கிரமங்களை விட்டு விட்டு ஜீவிக்கிறோமா என்று நாங்கள் தற்பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக எங்களுக்கு நிறுத்த நேரத்தை கொடுத்திருக்கிறீர். உனக்கு திருவிருந்தே இல்லை, 6 மாதமாய் திருவிருந்தில்லை, 5 மாதமாய் திருவிருந்தில்லை. ஆனாலும் உன் பாவங்களை நீ அறிக்கையிடு, என்னோடத்தில் வந்து அண்டிக்கொள், நான் உனக்கு எல்லா கிருபி வரங்களை தருகிறேன் என்று சொல்கிறீர். ஆண்டவரே, திருவிருந்து பங்கு பெற முடிந்தாலும் முடியாவிட்டாலும் நாங்கள் உம்முடைய கரங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு பாவமன்னிப்போடு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். பாவங்களை திரும்ப திரும்ப செய்யாதபடிக்கு எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த வாஞ்சியை தாரும். எங்களை நாங்களே ஆழ்வதற்கு தேவையான ஆன்ப பலனை தாரும். கர்த்தர், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அக்கிரம சிந்தைகளையும் எடுத்து போட்டுள்ளோம் சுவாமி. உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி வழிநடத்தி பாதுகாத்தரல வேண்டும் வாங்கிச்சு கொண்டாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி ஃபோட்டோகிராஃபி தொழிலில் ஈடுபட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு காலத்தில் திருமணம் என்றால், மற்ற விசேஷ வைபவங்கள் என்றால் ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார். அவரை சூழ்ந்துதான் நாங்கள் எல்லாரும் போய் எங்களை ஃபோட்டோ எடுங்கள், எங்களை ஃபோட்டோ எடுங்கள் என்று இருப்போம் சுவாமி. அவரும் ஃபோட்டோ எடுத்து அதனை போய் ஒரு டார்க் ரூமில் டெவலப் பண்ணி அதனை ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் கொண்டு வந்து பிறகு ஆல்பம் தயாரித்து கொண்டு எங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவரே, அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும், அது ஒரு பெரிய கலையாக இருந்துச்சு சுவாமி. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அது ஒரு ஆதாரமாகவே இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கௌரவமாக இருந்துச்சு சுவாமி. ஆனால் இப்பொழுது செல்ஃபோன் வந்த பிறகு நிறைய பேருடைய வேலை பாதிக்கப்பட்டுருச்சு, இந்த தொழிலே நலிஞ்சு போயிடுச்சு சுவாமி. நிறைய பேர் இந்த ஃபோட்டோவுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவரே, நாங்களே எடுத்துக்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லிலேயே எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ யார் பேப்பரில் கூட அந்த ஃபோட்டோஸை பார்க்குறதில்ல, எல்லாத்தையும் நெட்லேயும் செல்லிலையுமே வச்சுக்கிறாங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த ஃபோட்டோகிராஃபி தொழிலை கண்டுபிடித்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக சுவாமி, ஊட்டி பக்கத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஆயிடுச்சு சுவாமி. இந்த ஃபோட்டோகிராஃபி தொழில் நலிஞ்சதுனால அந்த கம்பெனியை ஊற்றி மூடுற மாதிரி ஆயிடுச்சு சுவாமி. நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், குறிப்பாக அந்த ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரையும் நிர்தாமி ஆசீர்வதித்து அவரவர்களுக்கு தேவையான கிருபை வரங்களை கொடுத்து வழிநடத்தி அருளும். ஆண்டவரே, கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கர்த்தர்தாமே கண்ணோக்கி பார்ப்பீராக. விஞ்ஞானிகளையும், மருத்துவர்களையும், செவிலியர்களையும், மருத்துவ பணியாளர்களையும், துப்புரவு தூய்மை தொழிலாளிகளையும், இன்னும் பல நிலைகளிலே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களின் நீர்தாமே கண்ணோக்கி பாரும். வேக்சினேஷன் செலுத்துகிறவர்கள், இன்னும் பல நிலைகளிலே இந்த நோயை எப்படியாவது குணமாக்க வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், இறந்தோரை அடக்கம் பண்ணுகிறவர்கள், சென்சஸ் எடுக்கிறவர்கள், மருத்துவருக்கு தேவையான காரியங்களை செய்கிறவர்கள், இன்னும் ஆண்டவரே இந்த கொரோனா நோய்க்கு எதிரான போராட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள், தனியார் அமைப்புகள் எல்லாரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளும். ஒவ்வொருவரின் மூலமாகவும் புதிய ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்க கருவித்தாரும். தேர்ட் வேவ் பலமடைந்து விடாதபடிக்கு கர்த்தர் வந்து எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நாங்கள் எடுக்கிற கட்டுப்பாடுகளின் மூலமாய் இந்த நோய் கட்டுக்குள் வரவும் அநேக மக்களை நாங்கள் இழக்காமல் பாதுகாக்கப்படவும் எங்களுக்கு கருவித்தாரும். உங்களுடைய அன்பும் கருவையும் பாதுகாப்பும் இந்த வாரம் முழுவதிலும் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. இந்த நாளிலும் பல இடங்களிலே எங்களுடைய பிள்ளைகள் திருமணத்தால் இணைக்கப்படுகிறார்கள் சுவாமி. யார் யாருக்கெல்லாம் போன வாரத்திலேயும் இந்த வாரத்திலேயும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கிறதோ எல்லா திருமண மக்களையும் ஆசீர்வதித்து பராமரித்தருளும். இயேசு என்ற ஆண்டவர் இம்மட்டும் எங்களோடு இருந்ததைப் போல இனிவரும் காலங்களிலும் இருந்து ஆண்டவரே, தளர்ந்து போயிருக்கிறவர்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உடையவர்கள், இவர்களை எல்லாம் நாங்கள் போய் கண்டு சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து ஃபோனிலே அவர்களை கூப்பிட்டு ஆறுதல் படுத்தி தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள், தனிமையாய் உணர்கிறவர்கள், பலகீனமாய் உணர்கிறவர்கள், உலகமே இருண்டு விட்டதைப் போல நினைக்கிறவர்கள், எல்லாம் போயிட்டு இந்த உலகத்தில் வாழ்வதே வீண் என்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் பலப்படுத்த கருவித்தாரும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நமக்கு அருமையான கணவன் இல்லை என்றாலும், மனைவி இல்லை என்றாலும், உடன் பிறந்தவர்கள் இல்லை என்றாலும், பிள்ளைகள் இல்லை என்றாலும் கர்த்தர் உங்களை பராமரிப்பார். இந்த ஜீவனோடு தேசத்திலே மனவேதனையோடு, மனக்கவலையோடு, பாரத்தோடு நீங்கள் வாழ்ந்தாலும் கர்த்தர் உங்களை ஆற்றுவார், திட்டுவார் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்த கருவித்தாரும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும், குறிப்பாக சுவாமி இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போய் உழைக்கப் போகிற அநேகரை பலப்படுத்தப் போகிற எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாக்க வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்று மாறாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற பிதா, குமாரன், பரிசுத்தாவிய கடவுள், நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய வாழ்வோடும், வருங்காலத்துடன் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக, ஆமேன்.